என்எல்சி சுரங்கம் ஒன்று, சுரங்கம் இரண்டு ஆகிய இரண்டு சுரங்கங்களுக்கான விரிவாக்கம் செய்வதற்கு நிலத்தை கையகப்படுத்த என்எல்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சார்ந்த மக்கள் நிலங்களை பறிகொடுக்கும் நிலையில் உள்ளனர். இந்த நிலங்களை கையகப்படுத்துகிற என்எல்சி நிர்வாகம் கடந்த காலங்களில் நிலம் வழங்கிய மக்களை ஏமாற்றியிருக்கிறது. அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி இழப்பீடும் வழங்கவில்லை, வேலைவாய்ப்பும் வழங்கவில்லை. அவர்களை நடுத்தெருவில் நிறுத்தியிருக்கிறது. தற்போது அதே என்எல்சி நிர்வாகம் இந்த விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளுகிற சூழலில் நிலம் கையகப்படுத்துகிற போது ஆர்என்ஆர் என்று சொல்லப்படக்கூடிய ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று பாதிக்கப்படவிருக்கிற கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அடுத்து இது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்திட வேண்டும். அந்த குழு முழுமையான ஆய்வை நடத்தி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு இழப்பீடு தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளையும் பரிசீலித்து 2000 ஆண்டிலிருந்து இதுவரையில் நிலம் வழங்கிய மக்கள், வழங்கப் போகிற மக்கள் ஆகியோருக்கு பாகுபாடு இல்லாமல் இழப்பீடு வழங்குவதற்குரிய தகவல்களை திரட்டி தர வேண்டும். அந்த குழுவுக்கு அப்படிப்பட்ட பணியை ஒப்படைக்க வேண்டும். அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும், வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும். அதில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல ஏற்கனவே நடைபெற்ற கூட்டங்களில் நிர்வாகம் முன்வைத்த கோரிக்கையை அல்லது ஆலோசனையை பொதுமக்கள் ஏற்கவில்லை. ஏக்கருக்கு 25 லட்சம் தர முன்வந்த நிலையிலும் அது போதாது, ஒரு ஏக்கர் சதுர பரப்பளவில் அவர்கள் பல கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பழுப்பு நிலக்கரியை வெட்ட இருக்கிறார்கள். நாங்கள் நிலங்களை பறிகொடுத்து நிற்கதியாகும் நிலையில் இருக்கிறோம். எனவே எங்கள் வாழ்வாதாரம் பறிபோகக்கூடிய சூழலில் எங்களுக்கு கட்டாயம் நிரந்தரம் ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தரமான வேலை வழங்க வேண்டும் என்பதும், ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதும் முதன்மையான கோரிக்கைகளாக முன்வைக்கின்றார்கள். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இடதுசாரிகள் கட்சிகள், இன்னும் ஆதரவாக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து விரைவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த இருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். முதலமைச்சர் இதில் தலையிட வேண்டும். ஏனென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர்தான் நிலத்தை கையகப்படுத்துகிற பணியை மேற்கொள்ளுகிறார். என்எல்சி இந்தியா என்பது இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஆனால் நிலத்தை கையகப்படுத்துகிற பணிகளை தமிழ்நாடு அரசின் ஆட்சி நிர்வாகம்தான், மாவட்ட ஆட்சி நிர்வாகம்தான் மேற்கொள்ளுகிறது. எனவே நிலத்தை கையகப்படுத்துகிற பணியை தமிழ்நாடு அரசு செய்கிற சூழலில் இதிலே முதலமைச்சருக்கும் கணிசமான அளவிலே பங்களிப்பு இருக்கிறது. அவர் தலையிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அவருடைய கவனத்திற்கு இதை நாங்கள் எடுத்துச் செல்வோம். முடிந்தால் நேரிலே சந்தித்து நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள் ஆகியவற்றின் தலைவர்கள் ஒருங்கிணைந்து முதலமைச்சரின் கவனத்திற்கு இதை கொண்டு போய் சேர்ப்போம். முதல்வரின் கவனத்தை ஈர்க்கிற வகையில் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துவோம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற என்எல்சி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு என்எல்சி நிறுவனம் நிலம் மற்றும் வீடுகளை காலி செய்து பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அதுபோன்று கடந்த காலங்களிலும் 1000 கணக்கான ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி வருகிறார்கள். தற்போது என்எல்சிக்கு கண்டிப்பாக நிலம் கையகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால், இந்த கையகப்படுத்தப்படுவதனால் அந்த நிலத்தை என்எல்சிக்கு தருகின்ற
அந்த மாவட்டத்தினுடைய விவசாய மக்களுக்கு நிரந்தர வேலையும் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 1 கோடி ரூபாயும் இதுவரையில் என்எல்சிக்காக நிலம் தந்தவர்களுக்கு வீடு தந்தவர்களுக்கு பாகுபாடின்றி வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை வேண்டும் என்றும் 2000 முதல் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இன்று வரையில் வேலை தராத அனைத்து குடும்பங்களுக்கும் வேலையும் அதுபோன்று 2000 முதல் இன்று வரை கையகப்படுத்து பயன்படுத்தப்பட்டவர்களுக்கு தற்போது தலைவர் இன்னும் மற்ற கட்சிகள் மாவட்ட அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலான குழு கூடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டு விவசாயிகளோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அந்த சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை. என்எல்சி நிர்வாகம் ஏக்கர் ஒன்றுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கும் 1000 நபர்களுக்கு ஒப்பந்த பணி தருவதற்கும் முன்வந்தார்கள். அந்த கூட்டத்தை இங்கு வந்திருக்கிற பாதிக்கப்பட இருக்கின்ற 16 கிராம மக்களும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற 15 கிராம மக்களும் ஆக 31 கிராம மக்களும் தற்போது என்எல்சி தர முன்வந்த 1000 பேருக்கான ஒப்பந்த பணியும் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். 25 லட்சம் ரூபாயும் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். ஆதலால் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவரும் இந்த பாதிப்புக்கு உள்ளாகின்ற புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கிய 90% மேற்பட்ட கிராமங்கள் மாண்புமிகு அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அவருடைய நாடாளுமன்ற தொகுதியாகும். ஆதலால் இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் அவருடைய தலைமையில் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் இருக்கிற ஜனநாயக கட்சிகள் சேர்ந்து நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில் இதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அண்ணன் திருமாவர்கள் தலைமையில் ஏனைய என்எல்சியால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நிவாரணமும் வேலைவாய்ப்பும் பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணுகிற அரசியல் இயக்கங்களோடு கூட்டாக சேர்ந்து முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அல்லது முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இந்த விவசாய மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற வரையில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவலர்கள் விவசாயிகளை எந்த விதத்தில் வந்து மிரட்டக்கூடாது. நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசு உயரதிகாரிகளோடு இயந்திரங்களோடு கிராமங்களுக்கு வரக்கூடாது என்கிற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதற்காக அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்த மேற்படி என்எல்சியால் பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுடைய சங்கம் சந்தித்து வருகிறது. அந்த வகையில் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இதற்கு அண்ணன் திருமா அவர்கள் தலைமையேற்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணமும் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் ஏனைய பிரச்சனைகளை இதில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதை இந்த மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அனைத்து விவசாயிகளும் பாதிக்கப்படுகின்ற இங்கே எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கட்டும் அத்தனை அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க. அத்தனை அரசியல் கட்சியில் இருந்தும் விவசாயிகளாக இருக்கின்ற விவசாய சங்கங்களும் இங்கு இருக்கின்றாங்க. இன்றைக்கு தலைவர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை அவர்கள் தந்திருக்கிறார்கள். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் சேர்ந்து இந்த கோரிக்கைக்காக கண்டிப்பாக முதலமைச்சரிடத்திலும் ஏனைய கூட்டணி கட்சி மற்ற தோழமை இயக்கங்கள் அப்போ அரசியல் கட்சிகளோடு பேசி இந்த மக்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைப்பதற்காக நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். என்னுடைய பெயர் பி மதியழகர். கோபாலபுரம் கிராமம் விருத்தாசலம் வட்டம் கடலூர் மாவட்டம். நான் கமாபுரத்தில் 2008 என்எல்சி 2வது சுரங்கத்திற்கு நிலம் கொடுத்தேன். அப்போதைய இருந்த ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களிடத்தில் கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி என்எல்சி சேர்மனும் மாவட்ட ஆட்சியரும் கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி எங்களிடத்தில் நிலம் வேலை தருவோம், வேலைக்கு ஊதியம் தருவோம், வீட்டு மனை தருவோம், போர்வெல்லுக்கு பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி எல்லாம் கவர்ச்சியான வார்த்தை சொல்லி நிலநடத்தாங்க. இது வரைக்கும் 500 அடி போருக்கு வந்து என்ன இன்றைக்கி செலவாகணும்னு நினச்சி பாருங்க. 500 அடி போருக்கு 1 ரூபா கூட கொடுக்கல. நிலத்தை பூரா எடுத்துட்டாங்க. ஏக்கருக்கு 5 லட்சம் அப்போதைக்கு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ 25 லட்சம் தரணும் மக்களை ஏமாத்திருந்திருக்கிறாங்க. இப்போ மக்கள் யாரும் ஏமாற தயாராக இல்லை. எங்களுக்கு பழசு எடுத்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்க்காத இருக்குது. அந்த பழைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு புதுசாக நிலம் எடுக்கணுங்கிற மாதிரி எங்கள் கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். இப்போதைக்கு இன்றைக்கி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களையும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களையும் பார்த்து நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி மனு கொடுத்துருக்கோம். எங்கள் கோரிக்கைகள்
நிறைவேற்றுறதுக்கு இவங்க எடுத்துங்க, எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு இவங்க வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. போராட்டம் அடுத்த கட்டமாக அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்க போகிறோம். இல்லை, மற்ற கட்சிகள் அனைத்து கட்சிகளும் கூப்பிட்டு பெரிய போராட்டம் என்எல்சியை எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும். மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட நிர்வாகமோ மாவட்ட காவல்துறையோ எங்களை வந்து பயமுறுத்தி எங்கள் இடத்த எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் உயிர் போனாலும் விடமாட்டோம். இனிமேல் எங்கள் பழைய பிரச்சனை தீர்க்காத வரைக்கும் புதுசாக நிலம் எடுக்க நாங்கள் விடமாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.